சிவகார்த்தியனின் பிரின்ஸ் கார்த்தியின் சர்தார் திரைப்படங்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த வாரம் வெளியாகியது வேறு எந்த படமும் போட்டிக்கு ரிலீஸ் ஆகாததையொட்டி இந்த இரண்டு படங்களுக்குமே நல்ல ஓபனிங் கிடைத்தது இந்நிலையில் சிவகார்த்தியனின் பிரின்ஸ் திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்தது ஆனால் கார்த்தியின் சர்தார் திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனங்களும் வரவேற்பும் கிடைத்தது அந்த வகையில் சர்தார் திரைப்படம் முதல் நாள் வசூல் மட்டுமே நான்கு கோடியே நெருங்கியுள்ளதா அதே போன்று பிரின்ஸ் திரைப்படம் முதல் நாள் இரண்டு புள்ளியே இரண்டு தசம் ஐந்து கோடி வசூலித்துள்ளது அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த பண்டிகை விடுமுறை நாட்களில் இந்த வசூல் அதிகரிக்கும் என்று எது ஆனால் எதிர்பாராமல் கிடைத்த விமர்சனங்களால் தற்போது பிரின்ஸ் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இந்த நான்கு நாட்களில் வெறும் இருபத்தி கோடியை மட்டுமே ஆனால் அதை செய்யும் அளவுக்கு கார்த்தியின் சர்தார் திரைப்படம் வசூலில் மாஸ் காட்டி வருகிறது படம் வெளியான இந்த நான்கு நாட்களில் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி நான்கு கோடி வசூலாகி இருக்கிறதா நேற்றுடன் தீபாவளி விடுமுறை நாட்கள் முடிந்திருப்பதால் இனிவரும் நாட்களில் இந்த படங்களின் வசூல் நிலை சிறிது குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் சர்தார் திரைப்படம் ரசிகர்களை அதிக அளவு கவர்ந்துள்ளதால் இன்னும் ஓரிரு நாட்களில் ஐம்பது கோடி நெருங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் இந்த தீபாவளி ரேஸில் சிவகார்த்தியினை பின்னுக்கு தள்ளி கார்த்தி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்